நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் அண்மை காலமாக குடியிருப்பு பகுதியில் கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக கோத்தகிரி பேரூராட்சிக்கு சொந்தமான வளமீட்பு பூங்கா, குமரன் காலனி, கன்னிகாதேவி காலனி, மிலித்தேன், ஆரவேணு உள்ளிட்ட கிராமப் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளின் அருகில் கடந்த சில தினங்களாக கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக குப்பைகளை தரம் பிரிக்கும் வளமீட்பு பூங்கா வளாகத்திற்குள் உணவு தேடி அடிக்கடி வந்து செல்லும் கரடியால் வளமீட்பு பூங்காவில் பணிபுரிபவர்கள் அச்சமடைந்துள்ளனர். கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் தூய்மை பணியாளர்களும் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து சாலையோரத்தில் வனத்துறை சார்பில் கரடியை பிடிக்க கூண்டு வைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கூண்டிற்குள் கரடிக்கு பிடித்தமான எண்ணெய், பழவகைகள் உள்ளிட்டவை வைக்கப்பட்டு அங்கு வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.